பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் கடத்தப்பட்ட பச்சிளம் பெண் குழந்தை 24 மணி நேரத்தில் கேரளாவிலிருந்து மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையின் குமரன் நகரைச் சேர்ந்த திவ்யா பாரதி என்பவர் கடந்த 5 நாட்களுக்கு முன்பு பிரசவத்திற்காக சேர்க்கப்பட்டார். அவருக்கு 4 நாட்களுக்கு முன்பு பெண் குழந்தை பிறந்தது. இந்நிலையில் நேற்று அதிகாலை 4 மணிக்கு திவ்யா பாரதி கண்விழித்து பார்த்தபோது குழந்தையை காணாமல் அதிர்ச்சியடைந்தார். உடனடியாக குளக்கு காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விசாரணையில் ஈடுபட்டனர். மருத்துவமனை வளாகத்தில் கண்காணிப்பு கேமரா இல்லாததால் அருகில் இருந்த பள்ளிவாசலில் கண்காணிப்பு கேமராவில் கல்லூரி மாணவிகள் போல் வந்த இரு பெண்கள் குழந்தையை கட்டைப்பையில் வைத்து எடுத்துச் சென்றது தெரிய வந்தது. மேலும் அவர்கள் கோவை செல்ல பேருந்து நிலையத்திற்கு சென்ற காட்சிகளும் பதிவாகின. மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவின்படி 6 தனிப்படை அமைக்கப்பட்டது. காவல்துறையின் தீவிர தேடுதல் வேட்டையால் கேரள மாநிலம் பாலக்காட்டில் இருந்து குழந்தை மீட்கப்பட்டது. இது தொடர்பாக 2 பெண்கள் கைது செய்யப்பட்டனர். குழந்தையை அதிகாலை 4 மணிக்கு பொள்ளாச்சி அரசு மருத்துவமனையில் பெற்றோர்களிடம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஒப்படைத்தார். குழந்தையை பெற்றுக்கொண்ட தாய் கண்ணீர் மல்க போலீசாருக்கு நன்றி தெரிவித்தார். குழந்தையை மீட்ட போலீசாருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாராட்டு தெரிவித்தார்.